அவருடைய தமிழ் எப்படிப்பட்டது? ஒரு கவிஞராக அவர் தமிழை எழுத்து இலக்கியத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தார்? முக்கியமாக ஒரு நல்ல தமிழ் நடையை எப்படி எழுதுவது என்பது கலைஞர் அவர்களுடைய எழுத்துப்பாணி வந்த பிறகுதான் தமிழகத்தில் பிரபலம் அடைகிறது. அதில் இன்னொரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக இலக்கியம் படிப்பு வாசிப்பு என்றால் அது ஒரு படித்த அல்லது ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் குறிப்பிட்ட ஒரு சாதியினருக்கு மட்டுமே உரிய ஒன்றாக இங்கு இருந்தது. பெரும்பான்மை மக்கள் ஒன்று இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க, அதாவது படிப்பறிவற்ற சமூகமாக இருந்தாங்க, அல்லது படிப்பறிவு பெற்றிருந்தாலும் கூட அவர்களிடம் இருந்த தமிழ் என்பது உண்மையான ஒரு தமிழாக இல்லாமல் இருந்தது. கலைஞர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு செம்மாந்த தமிழை, ஒரு நல்ல தமிழை அவர் பிரபலப்படுத்துகிறார், மக்களிடம் கொண்டு செலுத்துகிறார். அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், திமுக மேடைகள் என்பது அது முற்போக்கு கருத்துக்களை வகுத்த மேடைகளாக மட்டுமல்ல, தமிழ் வளர்த்த மேடைகளாகவும் இருந்தது. கலைஞருடைய திரைப்படங்கள் என்பது தமிழ் வளர்த்த திரைப்படங்களாக இருந்தது. முரசலையை பற்றி சொல்லுகிற போது, முரசலி வெளிவந்த காலத்தில் வந்த மற்ற இதழ்களை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும், அங்கே செய்திகள் எந்த நடையில் நீங்கள் சொல்லப்படுகின்றன என்பதற்கும் முரசலிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முரசலி கொண்டு சென்ற அந்த வாசிப்பு கலாச்சாரம், அந்த மொழி கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் பின்னால் தினத்தந்தி நாளிதழே தோன்றுகிறது. அதாவது தினத்தந்திக்கான ஒரு வாசகத்தலத்தையே முரசொலி தான் உருவாக்குகிறது. ஒரு எளிய நேரடியான சமஸ்கிருத கலப்பில்லாத ஒரு நல்ல ஒரு தமிழ் நடையை எப்படி எழுதுவது என்பது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.